வாழ்க்கை ஒரு வட்டமியா போன வருஷம் இதே நேரத்துல நீங்க என்ன ஆட்டம் போட்டீங்க கொஞ்சம் நஞ்சம் பில்டப்பா பண்ணீங்க ஷாகின் அப்ரீதி வந்து ரெண்டு விக்கெட் எடுத்துட்டா ரோஹித் சர்மா அவுட்டு கே எல் ராகுல் அவுட்டு சும்மா தெருக்கி விட்டோம்னு சொல்லிட்டு என்ன ஆட்டம் ஆடினீங்க கடைசியில இப்ப பாருங்க ஷாகின் அப்ரீதி வந்து சோகமா நின்னுகிட்டாரு இதெல்லாம் வந்து தேவையா இதனால தான் என்னதான் வந்து திறமைய விளாண்டா கூட அடக்கம் ரொம்ப முக்கியம் அடங்காம வந்து நாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தா இப்படிதானே கடைசியில ஆகும் இப்படி தான் இந்திய ரசிகர்கள் வந்து ஷாகின் அப்ரீதியா ஸ்பெசிபிக்கா வந்து ஓட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க இதுக்கான இதுக்கான காரணம் என்னென்னா இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நடக்க போகிறதுக்கு முன்னாடி பயங்கர பில்டப் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க போன வருஷம் என்ன என்னென்னு தெரியுமில்ல ஷாஹின் அஃப்ரிதி வராரு அவ்வளோதான் இந்தியா வந்து தோத்துருச்சு அப்படி தான் சும்மா மேட்ச் அப்படியே விட்டு கொடுத்துட்டு வர வேண்டியது தான் அதுவும் ஹாரி ஸ்டாஃப் இருக்காரு ஷாஹின் அஃப்ரிதி இருக்காங்கன்னு சொல்லிட்டு பயங்கர பில்டப் கொடுத்தாங்க நான் கடைசியில் என்ன காமெடி ஆயிடுச்சுன்னா இந்த ஷாகின் அஃப்ரிதி பால்லையும் ஹாரி ஸ்டாஃப் பால்லையும் வந்து நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் சும்மா வெளுவலு வெளு வெளுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஷாஹின் அஃப்ரிதி பால் தான் வந்து நிறைய பவுண்ட்ரிஸ் வந்து எடுத்து குவிக்க வந்து ஆரம்பிச்சிட்டாங்க இது வந்து பயங்கர பல்பாக போயிடுச்சு இதனால் இந்திய ரசிகர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா போன வருஷம் வந்து ஷாகின் அப்ரதி வந்து எந்த மாதிரி வந்து பயங்கரமா வந்து கொண்டாடினாரோ இந்த வருஷம் வந்து எப்படி வந்து சோகமா இருக்கோ ரெண்டையும் கம்பேர் பண்ணி போட ஆரம்பிச்சாங்க ஆடிய ஆட்டம் என்ன பாடிய பாட்டு என்ன அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்து கம்பேர் பண்ணி வந்து போட்டிருக்காங்க ஏன்னா அதே ஷாகின் அப்ரதி தான் போன வருஷம் நடந்த செமிஃபைனல் ஆஸ்திரேலியா கூட நடந்த செமிஃபைனல வந்து பவுலிங்க போடுறன்ற பேர்ல ரன்ஸ் வாரி இறச்சு கொடுத்தாருங்க ஆஸ்திரேலியா பைனலுக்குள்ள போறதுக்கு முக்கியமான ரீசன் இருந்ததே வந்து ஷாகின் அப்ரதியா தான் வந்திருந்தாரு அப்பே பதிலடி கொடுத்தாங்க நம்ம இந்தியன் கிரிக்கெட் ஃபேன்ஸ் என்னமா பேசுனீங்க பேச்சாவும் விக்கெட் எடுத்தாரு விக்கெட் எடுத்தாருன்னு சொல்லிட்டு கடைசியில் அவரோட

அக்ரஸிவாக வந்து விளாடுறாரு டீம் ஸ்பிரிட்டோட விளாடுறது வேற அவர் கடுப்பாய் ஐயோயோ நம்ம பால்ல வந்து சிக்ஸ் அடிச்சாங்களே நம்ம பால்ல பவுண்டரி அடிச்சாங்களேன்னு சொல்லிட்டு ரொம்பவே அக்ரஸிவாக வந்து விளாடுறாருன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஷாஹின் அஃப்ரீதியை ஸ்பெசிஃபிக்காக வந்து விமர்சனம் பண்ணிட்டு வந்தாங்க ஆனால் அப்படி அக்ரஸிவான பவுலிங்லேயே நம்ம வந்து சும்மா பவுண்டரி தெரிக்க விட்டோம்னா உண்மையில இந்தியா வந்து பெரிய விஷயம் சொல்லிட்டு இந்திய ரசிகர்கள் வந்து நம்மளோட இந்தியன் கிரிக்கெட் பிளேயர்ஸை தூக்கி வச்சு கொண்டாடிட்டு வராங்க குறிப்பாக வந்து விராட் கோலி வந்து அப்படியே தங்க மாதிரி தங்க தட்டில் வச்சு தாங்குற மாதிரி வந்து தாங்கிட்டு வராங்க பாகிஸ்தானை பொறுத்தவரைக்கும் ஷாஹின் அஃப்ரிதி மட்டும் இல்லைங்க நிறைய பவுலர்ஸ் ஆகட்டும் பேட்ஸ்

என்னதான் இருந்தாலும் இது மறக்க முடியாத வெற்றி அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்ல ஓகே பிரண்ட்ஸ் இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன் வந்து போடுங்க இதே மாதிரி என்ன அப்படின்னு உங்களை வந்து மீட் பண்றேன் பை பிரண்ட்